நம்ம உடம்புக்குள்ளே வளராத ஒரு பொருள் இருக்குது. எல்லா உறுப்பும் சின்ன வயசுலேருந்து வளருது. அந்த வளராத பொருள் தான் பூ பெய்தாது 7 வயது 40 முக்கோண சக்கரமாம் அது நடுவு இருக்குமா சிங்காரம். பார்ப்பது அந்த கோட்டையிலே இந்த படி இருக்குதாம் ஞானப்பெண்ணே. நாபி முதல் புருவ மத்தி முதல் புருவ மத்தி வரை ஈராறாக ஒரு நாடி ஜவு பூ அசையாமல் இருக்கிறதுக்கு பேர் பூசை. அசையும் பொருள் எதுவுமே வந்து பூஜை கிடையாது. அசையாத பதினெண்டு சித்தர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரியவங்களை இன்றைக்கி குருவாக அவங்கள மதித்து அவங்களுக்கு சில நன்றி செலுத்துகிற விஷயந்தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறதே நம்ம பெரியவங்களுக்கு தொண்டு செய்கிறோம் அப்படின்னா, அந்த பெரியவங்க யாருக்கு பூஜை பண்ணாங்க அப்படின்னா, தனக்குள்ளே இருக்கிற அந்த ஞானப்பெண் அப்படிங்கிற அந்த குழந்தை, பூ பெய்தாவது 7 வயது குழந்தை, அந்த குழந்தை தான் வாழை அப்படின்னு அவங்க வணங்குறாங்க. எங்கேயாவது வெளியில் வச்சு அவங்க இது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா, இல்லை, ஞானக்கோவில் செயல் வடிவில் தான் வந்து வாழைப்பெண்ணை வணங்கினதாக அவங்களுடைய தவத்தாலேயும் அவங்களுடைய யோகத்தாலேயும் அவங்களுடைய ஞானத்தாலேயும் அவங்க பூஜை பண்ணாங்க. அந்த பூஜை அப்படின்னா என்ன? பூஜை அப்படிங்கிறதுக்கு நமக்கு அடையாளமே இன்னும் புரிய மாட்டேங்க. பூ அசையாமல் இருக்கிறதுக்கு பேர் பூசை. எப்படி அசையும் பொருள் எதுவுமே வந்து பூஜை கிடையாது. அசையாத பொருள் எது இருக்குதோ அதுதான் பூஜை. பூ அசையாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த பூ அப்படின்னு தெரியணும். அந்த பூ தான் நமக்கு வாழை. அந்த வாழை எப்படி இருக்கிறா நம்ம உடம்புக்குள்ளே அப்படிங்கிறா, எல்லா உயிரிலையும் வாழை இருக்கிறா. வாழை வந்து அகத்தில் எப்படி இருக்கிறா, புறத்தில் எப்படி இருக்கிறா அப்படிங்கிறதான் சித்தர்களுடைய தலையாய கருத்து. அதை சன்மார்க்க ரீதியாக நம்ம சித்த மார்க்கத்திலிருந்து சுத்த மார்க்கத்துக்கு வரோம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். அதை தான் சுவாமி கொடியேற்றி காமிச்சார். சிற்சக்தி அப்படின்னார், வெற்றி கொடி இது அப்படின்னார். நாபி முதல் புருவ மத்தி முதல் புருவ மத்தி வரை ஈராறாக ஒரு நாடி ஜவ்வு போன்று மேலும் கீழும் இறங்கவும் ஏறவும் இருக்குதுங்க. அடிவர்ணம் முக்கால் பங்கு வெள்ளையாகவும் மேல் வர்ணம் கால் பங்கு மஞ்சளாகவும் அந்த கொடியுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி அவரை கொடியை ஏற்றி கட்டி காமிச்சார். நல்ல சத்விசார முகத்தில் இருங்க அப்படின்னு. சத்விசார முகத்தில் அப்படின்னா எஞ்சான் உடம்புக்கு சிரதே பிரதானம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம வள்ளல் பெருமான் சொன்னது, சித்தர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த வாழையை எப்படி காமிச்சாங்க அப்படின்னா, வெளியில் தன்னுடைய மனதை, மாயைங்கிற மனதை மயக்கி அதை மனோன்மணி மா தாயாக வணங்கினாங்க. அதை குழந்தையாக வணங்கினவங்க அப்படின்னா வாழைப்பெண். நம்ம உடம்புக்குள்ளே வளராத ஒரு பொருள் இருக்குது. எல்லா உறுப்பும் சின்ன வயசுலேருந்து வளருது. அந்த வளராத பொருள் தான் பூ பெய்தாது 7 வயது பெண் வாழை குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருக்கிறா அப்படின்னா, அவள் தான் ஞான வாழையாக இருக்கிறான். 40 முக்கோண சக்கரமாம் அது நடுவு இருக்குமா சிங்காரம். பார்ப்பது அந்த கோட்டையிலே இந்த படி இருக்குதாம் ஞானப்பெண்ணே. இப்படியான திருக்கோயிலுக்கு எப்படி வாயில் இருக்காதோ அப்படி என்று இவர் தெரியாமலே தெரிந்தே அழைகிறாரடி ஞானப்பெண்ணே அப்படிங்கிறாங்க. ஞானப்பெண் அப்படின்னா திருவடி உபதேசத்தை யார் அணுகி பெற்றுக்கொள்கிறார்களோ, குரு முகாந்திரமாக, அதாவது நல்ல குருவை அணுகி தங்களுடைய அந்த திருவடியை அந்த உபதேசத்தினுடைய, அதை தான் அவர் சுவாமி என்னங்கிறார் கதவு சாத்தும் போது, தக்க மெய்குருவை அணுகி தங்களுடைய ஆன்ம மெய் விளக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள், அதை தடையாராதேனும் ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னார். ஆன்ம மெய் விளக்கு அப்படின்னா திருவடின்னு அர்த்தம். அந்த திருவடி எப்படி இருக்கிறா அப்படின்னா சிற்சக்தி வாழையாக இருக்கிறா. அந்த வாழை சித்தர்களுடைய பரிபாசை எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி அந்த ஆடியில், ஆடினா காத்தடி காலம், இந்த காற்று தான் நாதமாகுது. இந்த உடம்புக்கு புறத்தில் காற்றாக இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே வந்து அது நாதமாக இருக்குது. அந்த நாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இடங்களையும் பெண்களையும் ஒன்றா சேரும்போது சுழுமுனையில் நமக்கு அது வாசியாக மாறணும். அந்த வாசி வந்து ஆன்மாவுக்கு உண்டான உயிர் காத்து. இந்த உடம்புக்குண்டானது வந்து என்ன அப்படின்னா நாதம்.
அந்த நாதம் எப்படி இருக்குது அப்படின்னா வாழையாக இருக்கிறா. அந்த வாழை பெண் எப்படி இருக்கிறா அப்படின்னா சத்தமாக இருக்கிறா. அவள் எப்படி சத்தமாக இருக்கிறா அப்படின்னா அதுதான் ஓசையாக இருக்கிறா. அப்போ அம்மா ஓசை தான் அம்மா. நாம் பூமியை தாயாக வணங்குகிறோம், தாயை குழந்தையாக நினைக்கிறோம். இதுதான் சித்தர்களுடைய யோக வாழ்வு, ஞான பாதை. அப்போ அந்த அம்மா வந்து நமக்கு ஓசையாக இருக்கிறது இன்றைக்கி ஆடியில் இருக்கிற அம்மா வாசியாக மாறணும். அப்போ இந்த ஓசை வந்து நாதமாக இருக்கிறது வாசியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு இந்த அம்மா தான் வந்து மாயை சக்தியாக இருக்கிறாள். ஏன்னா இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறதும் இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறதும் மாயை அப்படின்னார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில். அந்த மாயைங்கிற ஒரு சென்டென்ஸை மாணிக்க வாசகர் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே முதல்ல அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் யார் அப்படின்னா கடைசியாக இந்த பல்லுயிர் அனைத்தையும் 84 லட்சம் கோடி உயிரினத்தையும் படைத்த அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நம்ம ராமலிங்க சாமி மூலியமாக திருவாய் மலர்ந்து மாயைன்னா எப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.25 கோடி மாயை இருக்குதாம்மா. அப்போ ஒரு மாயிட்டிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னாவே எவ்வளோ ஜென்மம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். சரி, இதெல்லாம் போட்டும்ப்பா நாம் மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம் அப்படின்னா அதுக்கு 4 ஒழுக்கத்தை இறைவன் வந்து நம்ம ராமலிங்க சாமி மூலியமாக கொடுத்தாரு. அதுதான் என்ன அப்படின்னா இந்த கண், வாய், மூக்கு, காது, மெய், இந்த 5 பஞ்சேந்திரியம் அப்படிங்கிறாங்க. இந்த பஞ்சேந்திரியத்தில் எப்படி வாழை இருக்கிறா அப்படின்னா இந்த சப்தம் இங்கே நாதமாக பார்க்கணும். அந்த நாதம் ஓசையாகிறது தான் அம்மா. அம்மா ஓசை, அந்த அம்மாவுடைய ஓசை தான் வெளிச்சமாகணும் திருவடியில் போய். அப்போ திருவடியில் எப்படி இப்படியான திருக்கோயிலுக்கு எப்படி வாயில் இருக்காதோ அப்படி என்று இவர் தெரியாமலே தெரிந்தே அழைகிறாரடி ஞான பெண்ணே. யாராவது அருள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா? எத்தனையோ சித்தர் வழிபாடு, எத்தனையோ ஞானி வழிபாடு, எத்தனையோ கடவுள் வழிபாடு இருக்குது. இது எல்லாம் இந்த மெய்ஞானத்தை இந்த உடம்புக்குள்ளே அறிவே ஆலயமாக இருக்கக்கூடிய கோயிலில் அந்த வாழை வந்து தங்கி இருக்கிறதும் உண்மை கடவுள் குடியிருக்கிறதும் இதுக்கெல்லாம் பெரும் பாக்கியமாக சித்தர் மரபிலிருந்து சுத்த மரபுக்கு வரணும். அதான் அது சுத்த சன்மார்க்கம், சுத்த சிவ சன்மார்க்கம் அப்படிங்கிறார் ஐயா. அப்போ இந்த சித்த மார்க்கத்தில் இருந்தோம் அப்படின்னா மாயையில் உழண்டு நாம் அழிவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது மருள் சக்தியை உருவாக்கிட்டே இருக்கும் மாயை என்பது. ஆனால் கேட்குறதெல்லாம் பொருளை மீட்டு கொடுத்துட்டே இருக்கிறது அந்த தாய் எது கேட்டாலும் கொடுக்குற குணம். அதனால் நாம் நினைக்கிற சித்துக்களையெல்லாம் அதை அடைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மெய் அறிவு, அதாவது மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய 18 சித்தர்கள். அப்போ அந்த 18 சித்தர்களும் நம்ம உடம்புக்குள்ளே என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னா எண்ணும் எழுத்துமாக இருக்கிறாங்க. அது கண்ணென தகும் அப்படின்னு திருக்குறளில் ஐயா வந்து தெய்வ புலவர் தெய்வ குரலில் வந்து நமக்கு இறைவன் எழுந்தருளி அருள் பாலிச்சு கொடுத்துருக்கிறார். 1.5 அடியில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது தான் அதனுடைய மரபு. அந்த எழுத்து எப்படி இருக்குது அப்படின்னா அது ஆஹா ஆஹா அப்படின்னு ஆவாக இருக்கா இல்லை ஓவாக இருக்குதா? அம்மாவும் உம்மாவும் அதனையே காணும், நம்மாலே மட்டும் சொன்னோம் இதை நாதர்கள் யாரும் அறியார் மட்டே அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மா எப்படி இருக்கிறா அப்படின்னா ஓசையாக இருக்கிறா. அதுதான் இந்த நாளை நாம் வழிபடுறோம். பெரியவங்க அதை தொண்டு செய்து பெற்ற சுகத்தை இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டு அதை நினைவு கூர்ந்து இந்த பிறவி பயனை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு எய்துறதுக்கு நமக்கு வந்து வாசிங்கிறது இயற்கையாக நடந்துகிட்டு இருக்குது. 16 கலைகளில் ஒன்று அது. பௌர்ணமியில் தொடங்கி அமாவாசையில் முடியும் போது இயற்கையாகவே ஒரு வாசி ஓடிச்சுன்னா தான் இந்த 84 லட்சம் கோடி உயிரினமும் உயிராக வாழ முடியும். அதுதான் அம்மா வாசியாக இருக்குது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த ஓசை என்றைக்கு நாம் நாதம் தசநாதத்தை கேட்டு அந்த ஓசை வந்து வாசியாக மாறுதோ அன்றைக்கி இந்த ஆன்மாவுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அதுக்கு என்ன நம்ம உயிருக்கு உபகாரமாக இருக்கிறதுக்கு தான் இங்கே ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொரு மாதம் புனர்பூசை புனர்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் புனர்பூசத்தில் இங்கே வந்து நாம் பெருமான் வந்து 31 1874 நம் பெருமான் வந்து இறைவன் கூப்பிட்றாரு அப்படின்னு கதவை சாத்திட்டு பூட்டும் சாவியும் 7 காரரை கூப்பிட்டு இறைவன் என்னை கூப்பிட்றான்ப்பா அப்படின்ட்டு அந்த சாவியை கொடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி தக்க மெய்குருவி அணுகி தங்களுடைய ஆன்ம மெய்விளக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு 28 பாசுரத்தை கொடுத்து
இதை தெய்வ பாவனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்பு கூட இன்றைக்கி யாரோ அடியார்கள்லாம் சேர்ந்து அதை ஞான சரிகைன்னு மாற்றி வச்சுருக்காங்க. அது என்றைக்குமே இறைவனோட ஒரு எழுத்தை மாற்றுறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அதை மாற்றுறதுக்கு நாம் முயற்சி பண்ண இது ஞான சரிகைன்னு வச்சோம்னா அது நமக்கு தெய்வ இழுக்கும், அந்த பழிக்கும் நாம் ஆளாயிடும். அதனால் பெருமான் திருவாய் மலர்ந்து இறைவன் வந்து அவருடைய உள்ளத்தில் இருந்து அவர் உயிரில் கலந்து என் பாட்டில் கலந்தான் என் உயிரில் கலந்தான்னு சொன்ன ஒரு நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தான் உரைக்கும் வார்த்தையே வேறென்று இல்லை அப்படின்னு சொன்ன திருவாய் மலர்ந்து அவருடைய மரணமில்லா பெருவாழ்வுங்கிற தலைப்பை நம்ம அந்த 28 செயலியும் படித்தோம் அப்படின்னாவே இங்கே நமக்கு எதுக்கெல்லாம் தடையாக இருக்குது, நம்மளுடைய ஜாதி மதம் சடயம் சடங்கு சம்பிரதாயம் இது அனைத்தும் நம்மளுடைய உண்மை கடவுளுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாமளே ஏன் முன்னுதாரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிற இதையெல்லாம் பற்றற கைவிட்டோம் அப்படின்னம்னா தான் நமக்கு உண்மை கடவுள் நம்ம உயிரில் கலந்திருக்கிறவர் வெளிப்படுவார். அப்போ தான் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஒரு பேர் உதவியாகவும் இருக்கிறது தான் இந்த சுத்த சன்மார்க்கத்துடைய மிகப்பெரிய தலையாய வழிபாடு. கடவுள் வழிபாடு அப்படின்னா அது ஜீவகாருண்ய வழிபாடு. ஒவ்வொரு உயிருக்கும் ஜீவகாருண்யம், தன்னுடைய உயிருக்கு இருக்கிற ஜீவகாருண்ய ஒழுக்கம் அது என்ன அப்படின்னா இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கங்கிறாங்க. அதை அடையிறதுக்கு நமக்கு இன்றைக்கி அந்த சித்தர்கள் பூஜையில் அவங்க முயற்சி பண்ணதை அதை சித்த மார்க்கத்திலேருந்து நாம் சுத்த மார்க்கத்துக்கு வரணுங்கிறது தான் இறைவனோட விருப்பம். அதனால தான் நமக்கு ராமலிங்க சாமி இந்த பூமியில் கிடச்சி அதை நாம் அவருடைய அவர் இறைவனுடைய அந்த திருநெறி அப்படிங்கிற உபதேசத்தை நாம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வு எழுதுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி. வாழைன்னா என்ன அப்படின்னா எல்லா உயிரிலையும் கலந்துருக்கிறாங்க. அது ஓசையாக இருக்குது, அது நாதமாக இருக்குது, அது வந்து ஒளியாகணும் அப்படிங்கும்போது அந்த ஒளியை நாம் பார்க்கணும். தனக்குள்ளே காண வேண்டிய ஒளி, தனக்குள்ளே கண்டுக்க வேண்டிய ஒளி, கண்ட ஒளி அது நமக்குள்ளே காண வேண்டிய ஒளி, தனக்குள்ளே பார்க்க வேண்டிய ஒளி, தனக்குள்ளே அனுபவிக்க வேண்டிய ஒளி அதுதான் வந்து வாசி. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு எழுதுறதுக்கு வாய்ப்பாடு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது. சத்தியம் சாத்தியங்கிறது தான் திருவடி லோகத்தினுடைய ஒரு தலையாய விஷயமாக இங்கே நடந்துகிட்ருக்குது. இறைவன் நடத்திட்டுருக்கிறார் அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாலையும் எல்லாம் வல்ல ராமலிங்க சுவாமியினுடைய பெரும் கருணையாலும் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை.